வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் கார்டனில் தாங்க எவ்வளோ அழகான ஒரு பூ பாருங்கள். இதை பற்றியும் இது கூட நாங்கள் இன்னும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் எப்படி நம்ம பிளான்ட் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி உரம் வைக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பூ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் பெட்டுனியா அப்படிங்கிற பேர். அவ்வளோ அழகான கலர் கலரான பூக்கள் பூக்குங்க, நிறைய வந்து பூக்கள் கொடுக்குற ஒரு செடி. இது வந்து பார்த்திங்கன்னா சீசனல் அந்த ஒரு பூக்கிற செடி தான். இதோட வந்து நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்து வளர்த்தோம் அப்படின்னா 3 மந்த்ஸ் தான் இதோட வாழ்நாள் காலம், அதாவது லைஃப் ஸ்பேன் வந்து 3 மந்த்ஸ். 3 மந்த்ஸுக்குள்ளே வந்து இது பூத்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த செடியும் வாடி பட்டு போயிடும், அவ்வளோதான். அந்த 3 மந்த்ஸுக்குள்ளே அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய அந்த அப்படியே இப்போ செடி ஃபுல்லாக பூ பூத்து அந்த தொட்டியே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வேஸ் கணக்காக பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, சிங்கிள் கலர் இருக்குது, டபுள் கலர் இருக்குது, அப்படியே ரெண்டும் கலந்த மாதிரி அழகாக பார்க்கவும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். கண்ணை பறிக்கக்கூடிய அழகு கலர்ஸ் இருக்குது இதில். ஏற்கனவே நாங்கள் வந்து இதில் வேறு வேறு கலர்ஸ்லாம் வச்சுருந்தோம். முன்னாடி மாடியில் தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறையா கலர்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அது வந்து 3 மந்த்ஸ் பூத்து முடிஞ்சோம்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த சமயம் நான் வீடியோ எடுக்கலை. இப்போ இந்த புதுசாக நர்சரியில் இதுவும் இன்னும் கொஞ்சம் ஒரு 4 செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக வச்சு பூத்த பிறகு நீங்கள் பார்க்குறது, வாங்கிட்டு வந்தப்போ சின்ன செடியாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் பூத்த மேனி தான் கொடுத்தாங்க நர்சரியில். இதெல்லாம் வந்து விதையும் இதிலேருந்து இந்த செடியிலேருந்து வரும். பட் அதை எடுத்து நம்ம போட்டு வளர்த்து இந்த மாதிரி பூக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லாங் இதுவாக இருக்கும் ப்ராசஸ். அதுக்கு பதிலாக நம்ம வந்து சின்ன செடியாக பாக்கெட்டில் அழகாக ஒரு பூ வந்தமேனி கூட விற்கிறாங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நர்சரியில் 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே கிடைக்குது. கலர்ஸ் பார்த்தே நம்ம நல்லா செலக்ட் பண்ணி வாங்கலாம். சரி வாங்க, இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி நம்ம வந்து சாயில் மிக்ஸ் பண்ணுறோம், என்னென்ன அதில் கலக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா டப்பில் வந்து ஒரு நிறையா செடிகளுக்கு தேவையான மண் எடுத்திருக்கோம். ஒரு 4-5 செடிகளுக்கெலாம் இல்லை, ரேஷியோ போடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கலந்துக்கிறங்க. செம்மண், அப்புறம் மணல். இந்த மணல் வந்து நாங்கள் வந்து ஒரு பாறை, உடைஞ்சு சிதைஞ்ச பாறை இருக்குது பார்த்திங்களா, அதை நொறுக்கி அதிலிருந்து அந்த மண்ணை எடுத்திருக்கோம். இது வந்து தொழு உரம், நல்ல மக்கி போன தொழு உரம். இது வந்து போன் மீல், அது கொஞ்ச அளவு. அதுக்கப்புறம் இது இலை மக்கு, நம்ம வீடுகளில் செடிகள்லேருந்து விழுகிற இலைகளை வந்து மக்க வச்சோம்னா அந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கழிவு, நம்ம கிச்சன் வேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, மக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை எடுத்து ட்ரம்மில் போட்டு வச்சுருந்தோம்னா அதிலிருந்து ஒரு உரம் கிடைக்கும் இல்லையா, அது இதுதான் நம்ம இதில் கலக்க போகிறோம். இது கூட இந்த ஒயிட் கலரில் பார்க்கும்போது இருக்கிறது பெர்லைட்டுன்னு பேர். இது ஏற்கனவே போன வீடியோக்களில் நான் காமிச்சிருக்கேன், சொல்கிறேன் அது என்னென்னு. அதே மாதிரி நம்ம என்னென்ன தொட்டிகளில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த பாட்டு வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நல்லா நிறையா கீழே ஹோல் ஹோல்ஸ், தண்ணி ஈஸியாக ட்ரெயின் ஆகிற மாதிரி ஹோல்ஸ் உள்ள மாதிரி நல்ல ஒரு தொட்டிகள். தொட்டியில் செடி வளர்க்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து அதில் ட்ரைனேஜுக்கு தேவையான அந்த ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, இவ்வளவு தான் இந்த டப்பில் நம்ம எடுத்திருக்க பொருட்கள் தான். செம்மண், மணல், தொழு உரம், அனிமல் போன் மீல், அதுக்கப்புறம் வந்து காய்கறி வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெர்லைட்டு. இதுக தான் நம்ம வந்து இலை மக்கு கொஞ்சம் இதுகளை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பெர்லைட்டுங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில், நான் போன வீடியோவில் நம்ம அந்த சாயில் மிக்சர் கலக்கும் போது நான் சொல்லியிருக்கேன், அடினியம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எதுக்காக, எதுலேருந்து கிடைக்கிற ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா எரிமலை குழம்புலேருந்து கிடைக்கிற ஒரு பொருள். அதை வந்து ப்ராசஸ் பண்ணும் போது அது எக்ஸ்பேண்ட் ஆகி அதில் நிறையா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு காற்று போய் இது ஈஸியாக நுழையிற அளவுக்கு அது ஒரு பொருளாக மாறிடுது. ஸோ அதில் வந்து சின்ன சின்ன காற்று துளைகள் நிறையா இருக்கிறனால இதை நம்ம வந்து இந்த சாயில் மிக்சரில் கலக்கும் போது நல்ல ஏரேஷன் கிடைக்கும், வேருக்கு வந்து இந்த செடிக்கு நல்ல ஏரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இதோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணியை இழுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடி வேர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த பெர்லைட் நீங்கள் வந்து எந்த செடிகளுக்கு வேணாலும், தொட்டியில் வைக்கிற செடிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த செடிகளுக்கு ஈரப்பத
சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக ட்ரைனேஜும் ஆயிடும். அந்த சாயிலில் வந்து பொல பொலன்னு வச்சுக்கிறதுக்கு, பொழு பொழுன்னு வச்சுக்கிறோம்னு சொல்லுவோம்ல சாயில், அந்த மாதிரிக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏரேஷனும் அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்கும். இது மூணும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தொட்டியில் நம்ம செடி வளர்க்கும் போது. நாங்கள் இந்த பெட்டுனியா செடி வாங்கியிருக்கப்ப இந்த செடியும் சேர்த்து வாங்கியிருக்கோம். போல்கா டாட் அப்படிங்கிறது இதோட பேர். அந்த டாட் அப்படிங்கிறது புள்ளிகள். அந்த இலையில் பார்த்திங்கன்னா நிறையா புள்ளி புள்ளி புள்ளியாக அந்த கலரெல்லாம் இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பூக்கள் பூக்கும், பட் அது இந்த செடியோட அழகு வந்து குரோட்டன்ஸ் மாதிரி இதோட இலைகள் தான் இதுக்கு அழகு. அதே மாதிரி இது வந்து பெட்டுனியா பாருங்கள், இப்படி தான் நாங்கள் வாங்கும் போது ஒரு மூணு பூ பூத்திருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. அதில் வந்து சின்ன செடியாக இருக்குது. எவ்வளோ அந்த கலர் பார்க்கும்போதே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஒரு பிங்க் ஷேடில் ஒரு மாதிரி நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து தொட்டி, இந்த மாதிரி தொட்டி, இந்த பெட்டுனியாக்கு தொட்டி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உயரம் கம்மியாக இருக்கணும், அகலம் வட்டம் வந்து அகலம் நல்ல விட்டம் வந்து அந்த வாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு செடி வைக்கிறதுக்கு இது ஓகே. இப்போ நாங்கள் என்ன போடுறோம் அப்படின்னா பாசா கோட் அப்படிங்கிற ஃபெர்டிலைசர் போடுறோம். இது என்ன, இதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர். அதாவது ரொம்ப மெது மெதுவாக அந்த உரத்தை அந்த பண்புகளை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த செடிக்கு. 9 மந்த்ஸுக்கிட்ட அது பைய பைய கொடுத்துட்ருக்கோம் ஒரு டைம் போட்டோம்னா. ஸோ அதை வந்து பாதி லேயர் வந்து நம்ம கலந்த மண்ணை போட்டுட்டு அதில் அந்த பாசா கோட் அந்த சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும் க்ரீன் கலரில், அதை கொஞ்சம் அவுட்டர் லேயராக ஒரு லைட்டாக ஒரு 10-15 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செடியை வச்சுட்டு சுற்றி வர திருப்பியும் இந்த மண்ணால் நம்ம வந்து நிரப்பி மூடிட வேண்டியதான் தொட்டியை. ஸோ அந்த பெட்டுனியாவுக்கு வந்து நீங்கள் தொட்டி செலக்ட் பண்ணும்போது ஹைட்டு வந்து ஒரு 1.5 அடி இருந்தால் போதும். அகலம் வந்து அந்த விட்டம்னு சொல்லுவோம்ல, வட்டம் வட்டமாக இருக்கிற தொட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். அந்த வாய் அகலம் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய இதுவாக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கீரை வளர்க்குறதுக்காக மாடி தோட்டத்தில் கீரை வளர்க்குறதுக்கு பிளாஸ்டிக் பை எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த பெட்டுனியா வளர்க்குறதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, போல்கா டாட் பிளான்ட் அப்படிங்கிறது இதுதான். இலைகள் ஃபுல்லாக நிறைய புள்ளி புள்ளி புள்ளியாக அந்த ரெட் கலரில் பிங்க் கலரில் அது லைட் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த இலை தான் அழகு. இது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர். நம்ம வந்து வெயில் வந்து ரொம்ப படவே கூடாது, பட்டுச்சுன்னா இலைகள்லாம் சுருண்டுறோம். வெளிச்சம் இல்லாமல் நிழல் பகுதியில் வச்சிங்கன்னா நீளமாக வளர ஆரம்பிச்சிடும், தண்டு வந்து நீண்டு வளர ஆரம்பிச்சிடும். அப்படி வளர விடக்கூடாது. இதோடு வந்து இது வந்து பஞ்சாக கீழே அப்படியே புஷியாக வளரும் போது தான் அந்த இலைகள் நல்லா கூட்டமாக பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த பால்கனியில் வைக்கிற செடின்னு சொல்லுவோம்ல, காலை வெயில் படுறதுக்கு தோதான ஒரு பிளான்ட்டு வந்து இந்த போல்கா டாட் பிளான்ட்டு. இது வந்து ரொம்ப பெருசாக வளர விடாமல் நம்ம கட் பண்ணி கரெக்டாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நிறையா அந்த இலைகள் விட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக பஞ்சியாக நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கும் அந்த பாசா கோட் அந்த ஃபெர்டிலைசர் நாங்கள் போடுறோம். ரொம்ப மெது மெதுவாக அந்த உரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த செடிக்கு வந்து பைய கொடுத்துட்ருக்கோம். 9 மந்த்ஸ் வரையும் கொடுக்கும்னா பார்த்துக்குறோங்க. இதோட ஃபுல் அந்த பேக்கெட்டு அதோட அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து நான் இன்னொரு வீடியோ இதுக்காக தனியாக போட்டுறேன். இப்போ வந்து இதில் எப்படி போட்டோங்கிறது மட்டும் பாருங்கள். பாதி லேயருக்கு போட்டுட்டு திருப்பி அந்த பாசா கோட் போட்டு அதுக்கு மேலே திருப்பி நம்ம சாயில் ஃபில் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதுக்கு வந்து இந்த போல்கா டாட் பிளான்ட்டுக்கு வந்து ஹியூமிடிட்டி ஈரப்பதம் காற்றில் இருந்தால் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதுக்கு உகந்த அந்த ஒரு சீதோஷண நிலையாக இருக்கும். அப்படி ரொம்ப ஏர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம தண்ணி கீழே விடும்போது மேலே லீஃபில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து தொட்டியில் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது. ஏதாவது போய் அடைச்சிருச்சு அப்படின்னா வந்து தண்ணி வெளியேறாமல் நின்று போயிடும். கல் மண் போய் அடைச்சிருச்சுன்னா அதுக்கு அதுக்கு அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஒரு வலை, நம்ம கொசு வலை வீட்டிலலாம் கொசு மேட் அடிப்போம்ல அந்த இதில் விண்டோவில், ஸோ அந்த கொசு வலை இருந்தால் கூட போதும். அதை சின்னமாக கட் பண்ணி நடுவில் அந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை நிரப்புனா கரெக்டாக இருக்கும். இந்த பாசா கோட் ஃபெர்டிலைசர் வந்து பூக்கிற செடிகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நம்ம இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், பூக்கள் நல்லா பூக்குது. ஸோ நான் அந்த போவன் வில்லாக்கெலாம் நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் அடுத்து ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நல்லா இருக்குது, நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம், ஆன்லைனில் கிடைக்குது. அடுத்து வந்து இது வந்து ஜினியா பூ அப்படின்னு சொல்லுவோம்.
நிறையா நம்ம வந்து நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஜினியா பூ யார் வீட்டிலாவது இருந்துச்சுன்னா ஒரு பூவை பறிச்சுட்டு வந்து அந்த காஞ்ச பூவை பறிச்சுட்டு வந்து அதை முளைக்க போட்டு டக்குன்னு முளைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பிளான்ட்டு. ஸோ அதுதான் இந்த ஜினியா பிளான்ட்டு. நம்ம வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த கவரை பிரித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க மேக்ஸிமம் இந்த செம்மண் ஏதோ ஒரு கலவை தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மண்ணை வந்து வேற பாதிக்காத அளவுக்கு சுத்தீவர இருக்கிற மண்ணுகளை கொஞ்சம் நீக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த வேர் வந்து ஈஸியாக அந்த நம்ம கொடுக்குற உரங்களை டக்குன்னு எடுத்துக்கிட்டு வளர ஏதுவாக இருக்கும். ஏன்னா அந்த மண் அவங்க கொடுக்குற மண் வந்து ரொம்ப ஹார்டாக அப்படி களிமண் மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும், பொழு பொழுன்னு இருக்கணும், ஒரு மாதிரி நல்லா ஈஸியாக எல்லாமே ஏரேஷனாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா ஈஸியாக உள்ளே போயிட்டு ட்ரெயின் ஆகிற அளவுக்கு இருக்கிறோம் அந்த சாயிலுங்கிறது பொதுவாக. ஸோ அப்படியே நம்ம பண்ணும்போது அந்த பழைய மண்ணை வந்து கொஞ்சம் உதுத்துட்டு நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வைக்கிற செடிகள் எல்லாமே, அதாவது இந்த பெட்டுனியாவாக இருக்கட்டும், இந்த போல்கா டாட் பிளான்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஆழம் குறைவான தொட்டியில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இந்த பெட்டுனியா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொட்டியில் மட்டும்தான் வளர்க்கணும், அது தரையில் வச்சு வளர்க்கக்கூடாது. தொட்டியில் வளர்க்கக்கூடிய பிளான்ட் அது. யாராவது வந்து மாடியில் ஃப்ளாட்டில் குடியிருக்கோம், ஸோ வந்து தரை இல்லை, மண் தரை இல்லை, கண்டிப்பாக நாங்கள் தொட்டியில் தான் பிளான்ட்ஸ் வைக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக நின்று நீங்கள் இந்த பெட்டுனியா வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா, அவ்வளோ அந்த கலர்ஃபுல்லாக பால்கனியில் வச்சிங்கன்னா இந்த இதுதான் சொல்கிறேன், இந்த பெட்டுனியா எனக்கு ரொம்ப எங்கள் வீட்லேயே நான் பிடிச்ச கலர் பூ அப்படின்னு பார்த்தோம்னா இது தான். என்ன ஒன்று, இதுகளோட லைஃப் ஸ்பேன் வந்து 3 மந்த்ஸில் முடிகிறது மட்டும்தான் வருத்தமே ஒழிய, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹைட்டு இந்த அகலம் இப்படி வச்சு ஒரு செடி வச்சிங்கன்னா அப்படியே அந்த தொட்டியே வந்து அப்படியே பூக்களால் மூடின மாதிரி ஆயிரும் கொஞ்ச நாளில். நான் அடுத்து பூத்த பிறகு உள்ள வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததும் இந்த பூவோட, அடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்தது தான், அதில் வந்து எவ்வளோ பூ பூத்திருக்கு பாருங்கள் வச்சதுக்குள்ளே அந்த 3 மந்த்ஸுக்குள்ளே. இன்னொன்று இதில் ஒரு என்ன பெனிஃபிட் என்ன இந்த பெட்டுனியாவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வைக்கும் போது நம்ம என்னென்ன உரம் போடுறோம் என்ன இது கொடுக்குறோமோ அதுவே போதும். ஏன்னா வந்து இதோட லைஃப் ஸ்பேனே நம்ம 3 மந்த்ஸ் தான் நம்ம சொல்கிறோம், 2 to 3 மந்த்ஸில் முடிஞ்சிருங்கிறப்ப நம்ம திருப்பி இதுக்கு உரமோ இல்லை பூச்சி மருந்தோ எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லாத ஒன்று. ஒரு தடவை நம்ம வைக்கிறதான் வாங்கிட்டு வர்றோம், செடியில் வைக்கிறோம், 3 மாதம் நல்லா பூக்குது, வீட்டுக்கு செம்மையான அழகை கொடுக்குது, அவ்வளோதான் அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்து திருப்பி நம்ம வேறு பிளான்ட் வச்சுக்கலாம், இல்லை அதே மாதிரி வந்து வாங்கி வைக்கலாம். பட் இதில் ஒரு என்ன இதுன்னா, வெயில் காலத்தில் தான் இது பூக்கும், வெயில் காலத்தில் தான் நர்சரியிலையும் மேக்ஸிமம் விற்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மழை காலமாக இருந்துச்சுன்னா இந்த பிளான்ட்டை வந்து வாங்காதீங்க, ஏன்னா வந்து அது பூக்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும், அதில் வந்து நல்லா இருக்காது. ஸோ வெயில் காலம் வெயில விரும்புகிற ஒரு பிளான்ட்டு இந்த பெட்டுனியா. இதுவும் பெட்டுனியா தான், டபுள் கலர் லாவெண்டர் கலரில் வாங்கினோம். காலையில் வாங்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர்றப்ப, ஈவினிங் நாங்கள் வீட்டில் வந்து வைக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி வதங்கிடுச்சு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஊண்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம செடியெல்லாம் வச்சு முடிச்சு இப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. வளர்ந்ததில் நாங்கள் நம்ம நீளமாக போனதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம், அந்த அதை தான் காட்டுறோம். நம்ம ப்ரூன் பண்ணணும் இந்த நம்ம போல்கா டாட் பிளான்ட்டை வந்து, நம்ம வந்து கட் பண்ணி ரொம்ப நீளமாக அந்த ஸ்டெம்மு போக விடாமல் வளர விடாமல் நம்ம அழகாக அந்த பிரான்ச்சு க்ரியேட் ஆகிற இடம் இருக்குது பார்த்திங்களா, புதுசாக பிரான்ச் வர்ற இடத்துல வந்து நம்ம சிசஸ் வச்சு அந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா புது புது கிளைகள் பக்கத்தில் பக்கத்தில் வந்து நல்லா புஷ்ஷியாக அப்படியே அழகாக வளரும். பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த டாட்ஸ் தெரியுது பாருங்கள் லீஃபில், அது வந்து ஒரு கூட்டமாக வளரும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு கலர், இது ஒரு 3 கலர் வச்சுருக்குறோம், நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட் வந்து மினியேச்சர் கோலியஸ். கோலியஸ் சம்மந்தமாக ஒரு தனி வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், 4 கலர் இருக்குது இந்த போல்கா டாட் பிளான்ட்டில். இந்த ஒயிட் மாதிரி ஒரு எல்லோ கலரில் டாட்ஸ் இருக்குது பாருங்கள், இதுவும் அழகாக இருந்துச்சு. அந்த மினியேச்சர் கோலியஸ் அடுத்து காட்டுறது இது, இது வந்து சாரி இது வந்து பெட்டுனியா எப்படி பூத்துருச்சு பாருங்கள், செடி நல்லா செழிப்பாக வளர்ந்துருச்சு. இன்னொரு கலர் நான் லாவெண்டர் வச்சோம்ல, அது வந்து வரலை, அது இறந்து போச்சு அப்படியே வாடின மீனே, அப்படியே எவ்வளோ கேர் எடுத்து பார்த்தோம் பட் வளரலை. பட் இது வந்து நிறையா கிளைகள் விட்டு நம்ம வைக்கிறப்ப எவ்வளோ இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக பெருசாக வளர்ந்துருச்சு, நிறையா பூத்துருச்சு. காலையில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பூக்கள்.
அதில் வந்து நம்ம வந்து அப்பப்போ இந்த காஞ்ச இலைகள் பூக்கள் இதுகளெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா தொட்டி பார்க்குறதுக்கு அப்படியே க்ரீன் கலரில் அந்த பூக்களும் அழகழகு கலரில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக இதுக்கு வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, அவ்வளோதான். நாங்கள் வச்சப்போ வச்ச என்னென்ன பண்ணமோ அதுதான், டெய்லி தண்ணி மட்டும் நம்ம விடுறோம். இதுக்கு வந்து தண்ணி பார்த்திங்கன்னா எப்படி விடணும் அப்படின்னா ரொம்ப தண்ணி சதசதான்னு விட்டுறக்கூடாது, பட் ரொம்ப ட்ரையாகவும் விடக்கூடாது. கரெக்டாக பார்த்துக்கணும், அது ஈரப்பதம் காயிற மாதிரி இருக்கிறப்போ நம்ம தண்ணி விட்டுக்கணும். அந்த மாதிரி உள்ள பிளான்ட் இது, ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமையும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படியே அந்த பூக்கள் வந்து எல்லாமே இந்த ஷேப்பில் தான் இருக்கும் வட்டமாக. அப்படியே இந்த ஸ்பீக்கர் பூனை அப்போலாம் சொல்லுவோம், ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா கிராம ஃபோனில், அது மாதிரிட்டு உள்ளே இருக்கும். பார்க்க ரொம்ப அப்படியே பட்டு மாதிரி இருக்கும். அந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கலர் நல்ல டார்க் வயலட்டு, அதுக்கப்புறம் நல்ல வாடாமல்லி கலர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கலரு, இதெல்லாம் வந்து முதல்ல வச்சுருந்தோம். பட் இப்போ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்ணை பறிக்கிற மாதிரி. ஸோ இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பழைய லீஃபு பழைய பூக்களை எல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா அந்த பிளான்ட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா இன்னும் ஒரு 10 நாள் 1 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் அந்த தொட்டியே வளர்ந்துடும். இந்த அளவு தொட்டியில் ஒரு செடி வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக நான் சொன்ன மாதிரி கீரை பாத்தி போடுறக்காக வட்டமாக பேக் வைக்கிறாங்க இப்போலாம் கீரைக்காக, வந்து ஹைட்டு கம்மியான அளவில் நல்ல ஒரு பெரிய வட்டமாக உள்ள பேகு இப்போ இது க்ரோ பேக் விற்கிறாங்க கடைகளில். அதை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 4-5 செடி கலர் கலராக இப்படி இப்படி வச்சிங்கன்னா ரவுண்டாக அவ்வளோ கொத்து 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 கொத்தா அந்த பேகே அப்படி கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கூட நான் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட்டு நம்மளுக்கு மாடியிலங்கும் போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு, மண் உரம் எல்லாமே எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் வேலைபளுவே தவிர மற்றபடி மாடியில் வந்து நம்ம கார்டன் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி செடிகளை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மாடியில் கார்டன் வைக்கணும் மண் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தொட்டியில் மட்டுமே அழகாக வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸ் வளங்க. கோழியஸ் ரொம்ப விரும்புகிறவங்க பெரிய இடத்துல பெருசாக வளரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பாருங்கள் சின்ன தொட்டி நான் காமிச்சேன்ல அமேசானில், ஆன்லைனில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தொட்டி, அந்த தொட்டியில் தான் இந்த மினியேச்சர் கோழியஸ் வச்சுருக்கோம். எவ்வளோ அழகாக புஷியாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி கோழியஸ் எங்கள் வீட்டில் பெருசு நல்ல மண்ணில் வச்சு பெருசாக பெரிய தொட்டியிலாம் வச்சு வளர்ந்துச்சு. அதை கோழியஸ் அப்படின்னே தனி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பிரான்ச்சை கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும், வளர்ந்துடும். எப்போவுமே கார்டன் செட் பண்ணும்போது பூக்குற பிளான்ட்ஸு இந்த மாதிரி லீஃப்லேயே வந்து வெரைட்டிஸ் ஷேப்ஸு கலர்ஸ் உள்ள பிளான்ட்ஸு இந்த மாதிரி நம்ம வந்து வேறு வேறு மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம வந்து கார்டனில் வச்சோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அழகாக இருக்கும். ஒரே மாதிரி பூக்களாக வச்சோம்னா விட ஒரே மாதிரி லீஃபாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது, ஒரே மாதிரி அடினியம் அப்புறம் இந்த மாதிரி டேபிள் ரோஸ் இந்த மாதிரி வைக்காமல் எல்லாத்தையும் கலந்து மிங்கிள் பண்ணி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசனுக்கு நல்லா இது பண்ணி கொடுக்கும். ஒன்று வெயிலை விரும்புகிறது, ஒன்று வந்து இதுவாக ஈரப்பதத்தை விரும்புகிறது, அந்த மாதிரி வேறு வேறு வெரைட்டிஸ் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இப்போ கரெக்டாக 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த குழிஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக, அந்த சின்ன தொட்டியில் அழகாக ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக்கில் செஞ்ச ஒரு செடி மாதிரியே இருக்குது பாருங்கள், அந்த அளவு அழகாக வளர்ந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பெட்டுனியா போல்கா டாட் பிளான்ட்டு இந்த மினியேச்சர் கோலியஸ் இதுகளை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ.